வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன். நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரிஜினல் கொடியாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எட்டயபுரம் சந்தையில் சந்தை நிலவரம் என்னென்னு காட்டு மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 3 மாதம் குட்டிங்களும் இந்த கிடாயும் பல் போடாத கிடாயும் பாருங்கள். இந்த மாதிரி 3 மாதம் குட்டிகளை வாங்கி வளர்த்தா மக்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்கிறாங்க. இந்த குட்டிகள் என்ன ரேட்ண்ண? ஜோடி 9 ரூபா. ஒரிஜினல் குட்டிங்க என்னென்ன? இது எத்தனை மாதம் குட்டிகளான இருக்கும்? 4 மாதம் 3 மாதம் குட்டி. இந்த குட்டிகளை எவ்வளோ நாளில் வளர்ப்பீங்க? 6 மாதம். 4500? என்னண்ணே, எல்லாம் கிடாக்குட்டியா பொட்டக்குட்டியாண்ணே? எல்லாமே கிடாக்குட்டி தான். எத்தனை மாதம் வளர்ப்பீங்க இதை? 6 மாதம் வளர்ப்பீங்க. 6 மாதம் வளர்த்துமே வித்துடலாம். என்னண்ணே இது, எப்படின்னா காய் அடிச்சு விட்டு வளர்ப்பீங்களா? எப்படின்னு காய் அடிச்சு விட்டு வளர்த்துவீங்க சார்? சூப்பர் குட்டிங்க, ஒரிஜினல் குட்டிகளும் வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படின்னா இருக்கு? எல்லாம் வாங்கியிருக்கீங்க? ஆமாம். ஏன்னா என்ன ரேட்டுக்குன்னு வாங்கியிருக்கீங்க? ஒரிஜினல் ஒரிஜினல் நல்ல தரமான ஆடுகளாக இருக்கு. நல்ல உறுப்பு தான் கொடுப்பான். நல்ல உறுப்பு தான் கொடுப்பீங்க. வாங்க மாட்டீங்க? நாளைக்கு தேடி வரணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிண்ணே, நம்ப மாட்டாங்க. லாபத்துக்காக எதுவும் சென்னை ஆடு கண்டிப்பாக. ஆ, கண் வீடு, ஆ, கால் வச்ச புண்ணு தெரியாத ஏதாவது? கண்டிப்பாக கண்டிப்பாக ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றினா அது ஒரு நாளைக்கு ஏமாற்றலாம். சரிண்ணே, ரெண்டாவது நம்பிக்கை கட்டிக்கு. நம்பிக்கை கட்டிப்பது நம்ம மக்களை ஏமாற்றக்கூடாது. என்னண்ணே, 10 கூட கேட்கலாம். சரிண்ணே, நல்ல பொருளாக இருக்கணும். சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. கொடுப்போம். கொடுப்பீங்க? சரி, இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்க. நீங்களே வேண்டான்றீங்க மக்கள்கிட்ட. சரிண்ணே, சரிண்ணே, சரிண்ணே. என்னண்ணே, 19000? ஆடுக்கு எத்தனை பல்லுண்ணே? 4 பல்லு. 4 பல்லு. இது குட்டி எத்தனை? என்ன குட்டியா, கிடா குட்டியா, பொட்டக்குட்டியான? ஒரு பொட்டக்குட்டி, ஒரு கிடா குட்டி. ஆனா இது நீங்க வீட்டுல வேற எதுவும் ஆடு வளர்க்கீங்களானே? இதை முத முத வாங்கிட்டு போறீங்க? இது ஆடு வளர்த்து முன்னனு போவதுக்கான? ஆடு வளர்த்து முன்னனு போவதுக்கு. அதனால இந்த ஆடை வளர்த்தலாம் நல்லபடியா. சரி சரிண்ணே, இது எத்தனை பல்லுண்ணே? 4 பல்லு. 4 பல்லு போட்டு ஆனா ஆட்டுக்கு நல்ல பால் இருக்குண்ணே. குட்டியை இருந்து ஒண்ணு போல வளர்த்துக்கு. சரி, இன்னைக்கு சந்தைக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு? நார்மலா தான் இருக்கு. சரிண்ணே, சூப்பர் குட்டிங்க, சூப்பர் ஆடுங்க சார். ஆனால் சென்னையிலேருந்து எட்டயபுரத்துக்கு கொடியாடு வாங்க வந்திருக்கீங்க. என்னண்ணே, இப்போ சென்னையில் இருக்கீங்க? சென்னை ஆடு எங்கே போகுது? சென்னைக்கா மீனாட்சிபுரத்துக்கு போகுது? விளாத்தி குளத்துக்கு போகுது. சரிண்ணே, சூப்பர்ண்ணே. ஒரிஜினல் ஆடு 18 ரூபா சொல்கிறீங்க. என்ன ரேட்னா கொடுக்கலாம் மக்களுக்கு? 16 ரூபானா கொடுத்தலாம். ஒரு கிடா குட்டியோ பொட்ட குட்டியோ? எப்படின்னு? 2 பொட்டக்குட்டி தான். சூப்பர் ஆடு, நல்ல வெள்ள ஒரிஜினல் வெள்ள ஆடு, நல்ல பால் இருக்கு. அந்த கிடா என்ன ரேட்டு? 18000 ரூபா. இது இட மதிப்பு எவ்வளோண்ணே இருக்கும்? 20 கிலோ. 20 கிலோ உள்ள நல்ல ஒரிஜினல் பெரிய கிடா. என்னண்ணே பல்லு எத்தனை பல்லுண்ணே? பல்லு 4 பல்லு தான். என்னண்ணே இது எப்படின்னா வளர்ப்புக்கு? அப்படின்னு வளர்ப்புக்கு தான் போகுது. இன்னும் எத்தனை வருஷம் வளர்ப்பீங்க? ஆட்டுக்கடையில் போடுவேன். ஆ, 1 வருஷம். 1 வருஷம், 1.5 வருஷம் வளரணும்ண்ணே. சூப்பர் ஆடு, சூப்பர் கிடா. எந்த ஊருக்குண்ணே போகுது கிடா? வள்ளி ஊர். என்னண்ணே சரியான பெரிய கிடா. இந்த ஆடு என்ன ரேட்டா சொல்றீங்க? 7000 ரூபா கொடுத்துடலாம். 7000 ரூபா கொடுத்துடலாமா? ஆடு சென இருக்குமானே? ஆடு சென்னதான். சென்னதான். எத்தனை பல்லுண்ணே? பல்லு இதாகிட்டு, கடைசி பல்லு, கடைசி பல்லு ஆகிட்டு. என்னண்ணே 7000 ரூபா கொடுத்துடலாம். அனுசரிச்சு கொடுத்துடலாம் மக்களுக்கு. யாரும் யாரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க கொடுக்க வாய்ப்பு இருக்காண்ணே? ஃபோன் நம்பர் சொல்றீங்களாண்ணே? சொல்லிடுவோம். ஆ, சொல்லுங்கண்ணே. வீட்டுல எத்தனை குட்டி வளைக்கீங்க? 2 குட்டி கிடைக்கும் செம்பரி. இதுல லாபம் என்னென்ன கிடைக்கும் செம்பரியில? லாபம் கிடையாது செம்பரியில.
சரி சந்திக்கு வந்தாலே சூப்பரான வெள்ளைக்கடா. என்ன ரேட்ண்ணே? 25 ரூபா. எடை மதிப்பு எவ்வளோண்ணே இருக்கும்? 30 கிலோ வரும். சரியான ஒரிஜினல் பெரிய கடை அண்ணே. 30 கிலோ வருமானே? எந்த ஊர்ண்ணே உங்களுக்கு? சரி, நான் அங்கேருந்து கொண்டு வந்து அங்கேருந்து வாங்கியிருக்கீங்க வந்து. இது எப்ப கோயிலுக்கு? சரிண்ணே, வெள்ளை வெள்ளைக்கடா தான் ஆகுமாண்ணே கோயிலுக்கு? சூப்பராக அமைஞ்சிருக்கு. சரி, மனசுக்கு பிடிச்சிருக்கு என்னண்ணே? சரிண்ணே, சூப்பர் கடா. இடம் மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 30 கிலோ கூட தான் வரும். என்னென்ன சூப்பர் கடா, சூப்பர் குட்டி, ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி. இந்த ஆடு என்ன ரேட்னு சொல்றீங்க? ஆடும் குட்டியும் என்னண்ணே? வாங்கியாச்சு. என்ன ரேட்டுங்க வாங்கியிருக்கீங்க? 17500 வாங்கியிருக்கீங்க. ஆடு எத்தனை பல்லுண்ணே? 4 பல்லு. அந்த ரெண்டு குட்டியும் இருக்கு என்னண்ணே? சூப்பர் குட்டி என்னென்ன ரெண்டு குட்டியும் நல்ல ஒரிஜினல் தரமான குட்டி. ரெண்டு கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? ஒரு பொட்டை குட்டி, ஒரு கிடா குட்டி. ஆடு எத்தனை, எந்த ஊருக்குண்ணா போகுது? சிவகங்கை மாவட்டத்துக்கு. சரிண்ணே, சரிண்ணே, சிவகங்கை மாவட்டத்துக்கு போகுது. சரிண்ணே, சரியான குட்டிங்க ரெண்டும். ஆனால் அந்த குட்டி கிடா குட்டியானே? என்ன ரேட்னு சொல்கிறீங்க? என்ன ரேட்னு சொல்கிறீங்க? 7 ரூபா கதையும் சொல்கிறீங்க என்னண்ணே? அண்ணா, இந்த கடை என்ன ரேட்னு சொல்கிறீங்க? என்ன ரேட்னு சொல்கிறீங்க? 13 ரூபா சொல்கிறீங்க. என்ன ரேட்னா கொடுக்கலாம் என்னண்ணே? 12 கொடுத்தலாம் என்ன? சூப்பர் ஆடு. இந்த கடை என்ன ரேட்னு சொல்கிறீங்க? 18 ரூபா சொல்கிறீங்க. நல்ல சந்தைக்கு நல்ல பெரிய கடை. என்ன ரேட்னா ஃபைனில் மக்களுக்கு கொடுக்கலாம்? 15 ரூபா கொடுத்தலாம் என்ன? சூப்பர் கடை. ஆடு என்ன ரேட்னு சொல்கிறீங்க? இந்த ஆடு என்ன ரேட்னு சொல்கிறீங்க? 10 ரூபா சொல்கிறீங்க. பல்லு எத்தனை பல்லுண்ணே? பல்லு சேர்ந்துருச்சு. சரி, பல்லு சேர்ந்துருச்சு. என்ன விலைக்குன்னு மக்கள் கேட்காங்க? 8 ரூபா 8 வரைக்கும் தான் கேட்காங்க என்னண்ணே. ஆனால் இட மதிப்பு இருக்குண்ணே நல்லா என்னண்ணே? 13 ரூபா சொல்கிறீங்க. என்ன ரேட் என்ன கொடுக்கலாம் மக்களுக்கு ஃபைனலாக? 11 ரூபானா கொடுத்தலாம். இட மதிப்பு எவ்வளோண்ணே இருக்கும்? 25 கிலோ இருக்கு. சென இருக்குமாண்ணே? சென்னையில் என்னண்ணே? சரி, இந்த ஆடுண்ணே? இந்த ஆடு, இந்த ஆடு, அந்த ஆடு, அந்த ஆடு, அந்த ஆடா? ஆ, அது வந்து 13 ரூபா. 13 ரூபா தானே? இந்த செவலாண்ணே? இது ஃபைனலாக மக்களுக்கு என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 14 ரூபா கொடுத்தலாம் அண்ணே. இது எப்படின்னா சென இருக்குமாண்ணே? சென இருக்குமாண்ணே? இளஞ்சனையா இருக்கும். சரிண்ணே, சரிண்ணே, சூப்பர் ஆடு. அண்ணா, உங்க போன் நம்பர் சொல்றீங்களா? இந்த மாதிரி ஆடு வேணும்னா தேவைப்பட்டா உங்க நம்பர் சொல்லுங்க. 999 49 49 சைவர் 99 38 என்னண்ணே? சூப்பர் ஆடா கொண்டு வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்தா வந்திருக்கீங்க? கடலூர் என்னண்ணே? சரிண்ணே, அங்கேருந்து ஆடு கொண்டு வந்துருக்கீங்களாண்ணே? நல்ல பால் இருக்கு ஆட்டில். சரிண்ணே, தேவைப்படுச்சு மக்களுக்கு கொடுப்பீங்களாண்ணே? கறியாப்பா தான் கொடுப்போம். சரி, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டால் கொடுப்பீங்க என்னண்ணே? சரிண்ணே, நல்ல சௌரியமாக கொடுப்போம். சௌரியமாக கொடுப்பீங்க. சரிண்ணே,
ஆனால் இந்த கடை என்ன ரேட்னு சொல்கிறீங்க? 26 ரூபா சொல்கிறீங்க. என்ன ரேட்னா தம்பி ஃபைனலாக கொடுக்கலாம்? 23 கொடுத்தலாம். நல்ல ஒரிஜினல் பெரிய சைஸ் கடா. இது ஆட்டுக்கு உதவுமா தம்பி? பல்லு எத்தனை பல்லு? 4 பல்லு தானே? சரி, பதினஞ்சா சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு என்னண்ணே? சரிண்ணே, சூப்பர் கடா. இருபத்தஞ்சு சொல்கிறீங்க, என்ன ரேட்னா கொடுக்கலாம் மக்களுக்கு? 24 23 கொடுத்தலாம். ஒரிஜினல் கடை என்னண்ணே? யாரும் ஆட்டுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணே இந்த கடை வாங்குறதுக்கு? சொல்லுங்கள் நம்பர் சொல்லுங்கள். 80 98 96 62 20. இந்த கடாயை கேட்டால் கொடுத்தலாம் அண்ணே. எத்தனை பொல்லுண்ணே? பல் சேரிட்டு. சரிண்ணே, சூப்பர் கடா. ஆனால் இந்த ஆடு என்ன ரேட்ண்ணே? இந்த ஆடு என்ன ரேட்ண்ணே? 11 ரூபா. சென்னதுக்குமாண்ணே? சென்னதான், சூப்பர் ஆடு. சரிண்ணே, ரேட்டு 23 ரூபா. குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? ரெண்டு கிடா பண்ணு. ரெண்டு கிடா மாதிரி வளர்த்தா எவ்வளோ நாள் வளர்க்கலாம் இன்னும்? 6 மாதத்துல 2 கிடாடி 20,000 குத்து போகும். சூப்பர் குட்டி என்னண்ணே? ஒரிஜினல் கொடியாடு என்னண்ணே? 2 கிடா பண்ணு. ஆ, ஒரிஜினல் கொடியாடு. சரி, உங்க ஃபோன் நம்பர் சொல்றீங்களாண்ணே? அண்ணே 76 13 ரூபா மக்களுக்கு கொடுத்தலாம். ஆடு எத்தனை பல்லுண்ணே? 8 பல்லு. பல் சேர்ந்துட்டு ஆடு 2 குட்டி. குட்டி கிடா குட்டியா பொட்ட குட்டியா? 1 கிடா குட்டியா பொட்ட குட்டி? சார், சரியான பெரிய கடை. கொடிய கடா. நாடு என்ன தாத்தா ரேட் சொல்றீங்க? 15,000 ரூபா. சூப்பர் ஆடு, ஒரிஜினல் கொடியாடு, புளியம்பூர் ஆடு. அடுக்குட்டி என்ன ரேட்ண்ணே? 12,000 ரூபா. 12,000 ரூபா சொல்கிறீங்க. கிடாக்குட்டியா பொட்ட குட்டியாண்ணே? 2 பொட்டை குட்டி. 2 பொட்டை குட்டி தான். வளர்த்தா லாபம் கிடைக்கணும்ண்ணே. ஃபைனலில் மக்களுக்கு என்ன ரேட்டுன்னு கொடுக்கலாம்? 12 ரூபா. 12 ரூபானா தான் கொடுக்கணும் என்ன? சரிண்ணே, சூப்பர் ஆடு, சூப்பர் குட்டி.